ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பூஜை சாமான்லாம் எல்லாருமே விளக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம், ஏன்னா அதில் வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காகவும் அண்ட் வந்து ரொம்ப கருப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறது, ரொம்ப நல்லா பளபளன்னு ஆக்குறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பூஜை சாமான் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதில் உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுக்கணும். அதுக்கு வந்து விம் லிக்விட் இல்லாட்டி உங்கள்கிட்ட விளக்குற சோப்பு எது இருந்தாலும் சரி, அதை வந்து ஜஸ்ட் கையாலே எடுத்து இப்படி தேய்ச்சிங்கன்னா அதில் உள்ள அந்த எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சா உங்களுக்கு தெரியும் நல்லா கருப்பாக இந்த மேலே இருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் வருது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம புளி வச்சு விளக்குறோம். உங்கள்கிட்ட பழைய புளி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிருங்க. புளி வச்சு தேய்ச்சாதான் நம்ம வாங்குறப்ப புதுசாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே அந்த பாத்திரம் வந்து இருக்கும். ஸோ மறந்துடாமல் புளி வச்சு தேய்க்கிறத மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. புளி வச்சு நான் இப்போ எல்லா பாத்திரத்துலேயுமே தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா எவ்வளோ அழுத்தி தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி தேய்ச்சிருங்க. முக்கியமாக விளக்கை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து புளி வச்சு நல்லா தேய்ங்க. அப்போ தான் நல்லா ஷைனிங் கொடுக்கும். அந்த முகம் இருக்க இடத்துலலாம் வந்து நல்லா தேய்ச்சிருங்க. ஏன்னா அந்த இடத்துலலாம் வந்து நம்ம விளக்கு ஏற்றும் போது அந்த கருப்பு கலர் வந்து போய் அதுக்குள்ளே செட்டில் ஆகும் அந்த ஓட்டைக்குள்ளே ஃபுல்லாக. இப்போது புளி வச்சு விளக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்துலேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் வரைக்கும் அந்த சாறு எடுத்துக்கலாம். அண்ட் கூடவே வந்து பீதாம்பரி பவுடர் வந்து கடையிலலாம் விற்கும் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் நார் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் நார் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். நம்ம வந்து பச்சரிசி மாவும் எலுமிச்சம்பழச்சாரும் சேர்த்துருக்கனால பாத்திரம் வந்து நல்லா க்ளீனாகும். அண்ட் கூடவே நம்ம கடையில் விற்கிற பீதாம்பரி பவுடரும் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ வந்து பாத்திரம்லாம் எவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு கழுவுனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்தையுமே இதை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. வெறும் பீதாம்பரி பவுடர் மட்டும் கூட வச்சு தேய்க்கலாம். பட் அதை மட்டும் வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பாத்திரத்தோட ஒரிஜினல் கலர் போயிட்டு வெள்ளையாக தான் மாறும். பட் வந்து நம்மளுக்கு பாத்திரம்லாம் எப்படி எல்லோ கலரில் இருந்துச்சோ அந்த மாதிரி கலரில் வந்து வராது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்பை மறக்காமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரிஜினல் கலர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு கழுவும் போது பார்த்தாவே தெரியும் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நான் அதே ஸ்டெப்பை யூஸ் பண்ணி எல்லா பாத்திரத்தையுமே கழுவி எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சாச்சு. கடைசியாக வந்து விளக்கை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நல்லா தேய்ங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மேலே இருக்க சாமி படத்துலலாம் வந்து நிறைய அந்த பிளாக் கலர் போய் தங்கியிருக்கும். அந்த புகைனால் அந்த நெருப்புலேருந்து வர அந்த பிளாக் கலர் வந்து அதில் தான் போய் அதிகமாக தங்கும். ஸோ அதை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி எலுமிச்சம்பழச்சாறு வந்து அந்த பவுடரில் வந்து சேர்த்துருக்கோம். இருந்தாலும் விளக்கை மட்டும் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் புளிஞ்ச தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை மட்டும் வச்சு நல்லா தேயுங்க. ஏன்னா இதை வச்சு தேய்க்கும் போது கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த பிளாக் கலர் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட இதில் வந்து க்ளீனாக வந்துடும். இப்போ எல்லாமே நல்லா கழுவியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ரன்னிங் வாட்டரில் வந்து இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. எங்களோடது வந்து கொஞ்சமாக உப்பு தண்ணியாக இருக்கும், அதனால் இதில் கழுவிட்டு இன்னொரு தடவை நல்ல தண்ணியில் கழுவணும். நீங்கள் எந்த தண்ணியில் கழுவுனாலுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை உங்கள் வீட்டு பைப்பு தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருந்தாலும் அதில் ஒரு தடவை கழுவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு தடவை நல்ல தண்ணியில் கண்டிப்பாக கழுவணும். இப்போ பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, எல்லாமே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எல்லாமே புதுசு மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கும்போது விளக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ விளக்குனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். முக்கியமாக அந்த சாம்பிராணி கால் எல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. பட் நம்மளுக்கு இப்போ பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு. விளக்கும் கூட நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. நல்ல தண்ணியில் கண்டிப்பாக கழுவ மறந்துடாதீங்க. கழுவிட்டு லைட்டாக கமுத்து வச்சுருங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல துணி எடுத்து க்ளீனாக தொடச்சி எடுத்து வச்சுருங்க. தொடச்சிட்டு அதில் வந்து நம்ம சந்தனம் குங்குமம் அது எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.